நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். செல்வத்துட் செல்வம் கல்வி செல்வம் என்று சொல்வார்கள். இன்றைய போட்டி நிறைந்த உலகத்தில் இந்த கல்வி என்பது வெறும் ஏட்டுக் கல்வியாக இருந்து பயனில்லை. அந்த கல்வியோடு சில பயனுள்ள கல்வி தொகைகள் சேர்ந்தால்தான் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு இன்றைய தொழில் ரீதியான கல்விகள் அவசியம் என்கின்ற தேவை உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல இன்றைக்கு கேட் சென்டர் என்ற அமைப்பின் வாயிலாக வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக உதவக்கூடிய பயிற்சிகள் தரப்படுகின்றன. இது தொடர்பாக நம்முடன் விவாதிப்பதற்காக கேட் சென்டரினுடைய மண்டல மேலாளர் திரு பாபு ராதாகிருஷ்ணன் அவர்களும், ஆதம்பாக்கம் கிளைத்தலைவர் திருமதி தரணி அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவருடன் இது தொடர்பாக பல கேள்விகளை கேட்டு நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நீங்களும் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை திரையில் ஏறக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு கேட்கலாம். அவர்கள் உங்களுக்கு விளக்கம் தருவார்கள். வணக்கம். பொதுவாக அந்த கேட் சென்டர் அப்படிங்கிறத பற்றி, அதனுடைய ஃபோக்கஸ் பற்றி சொல்லுங்களேன். கேட் சென்டர் வந்து கடந்த 30 வருடங்களாக வந்து இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்காக பிரத்யேகமான பயிற்சி வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மூன்று துறையை சார்ந்தவங்களுக்கும் மெயினாக வந்து இது கோர்சஸ் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வந்துட்டு படிக்கும்போதே இது சேர்ந்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எங்களோட சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 மேற்பட்ட சென்டர் இந்தியா முழுக்கவும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 மேற்பட்ட சென்டர்ஸ்கள் இருக்குது. இது இல்லாமல் உலக அளவில் 30 கண்ட்ரீஸ்லேயும் நாங்கள் இருப்போம். கடந்த 30 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த கேட் சென்டரினுடைய பயிற்சி எந்தெந்த மாதிரியான பயிற்சிகள், எத்துறை சார்ந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுது? கேட் சென்டர் கோர்சஸ் மெயினாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சார். இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது. இது இல்லாமல் ஏரோநாட்டிக்கல் இருக்குது, ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல் எல்லாமே இருக்குது. இது ஒவ்வொரு துறையும் ஒரு பிளஸ் டூ படிக்கும் போதே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th வந்து பேஸ் சொல்லுவாங்க. அதில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதை வச்சு தான் அடுத்த லெவல் போவாங்க. ஸோ இப்போ பிளஸ் டூவில் எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா அவங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போவாங்க, மெடிக்கல், இன்ஜினியரிங் அந்த மாதிரி. இன்ஜினியரிங் வரும்போது இதில் நிறைய துறை இருக்குது. அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்றதை பொறுத்து அவங்கவுங்க அந்தந்த துறையை எடுத்துக்கலாம். லைக் ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகலாம். ஒரு பில்டிங் டிசைன் பண்ணோம் அந்த மாதிரி சிவில் சார்ந்த இது இருக்குன்னா சிவில் இன்ஜினியரிங் போகலாம். இல்லை ஒரு சர்க்கியூட் போர்டு அது மாதிரின்னா எலக்ட்ரிக்கல் போகலாம். இல்லை இது எல்லாமே அசம்பிள் பண்ணுறது எனக்கு அப்படின்னா ஆட்டோமொபைல் இந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கலாம். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு 11th டுவெல்த்ல இருந்து என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி அந்தந்த துறையில் அவங்க கோர்ஸ் படிக்கலாம் சார். இப்போ அதான் அவங்களுக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங் இப்போ சொல்கிற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்குது. சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்குது. ஆனால் கேட் சென்டர் அதுக்கு அடிஷ்னலாக அவங்கள எக்யூப் பண்ணுறதுக்கு எந்த வகையில் உதவுது? கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக்காக அவங்களுக்கு பேசிக் அகாடமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டட் நாலேஜ் எல்லாமே வந்து கரெக்டான இன்புட்ஸ் வந்து நம்ம சிலபஸில் அது கவர் ஆகிடும். இது இல்லாமல் வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி டிமாண்ட் இருக்கோ அதுக்கு சம்மந்தப்பட்ட கோர்சஸ் தான் வந்துட்டு நம்ம கேட் சென்டரில் பண்ணுறோம். இது எப்படி சொல்லுவோம்னா இது வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும். தெர் இஸ் எ கேப் பிட்வீன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஸ்டியூட்ஸ். இந்த பிரிட்ஜ் பண்ணுறது தான் வந்து கேட் சென்டரோட வேலை. இதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பொருளை வடிவமைக்கிறது எப்படி அப்படின்றத வந்துட்டு பேசிக்காக ஒரு 2D மாடலிங்கில் ஆரம்பிப்போம். அவனுக்கு இருக்க ஐடியா இல்லை ட்ரீமை வந்து எப்படி அவன் கொண்டு வரணுன்றதை வந்து ஒரு 2D வடிவில் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும். அது முழு வடிவில் கொண்டு வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 3D மாடலிங் சொல்லுவோம். அந்த 3D மாடலிங் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸும் பல தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்து இருக்க எல்லாமே வந்துட்டு கேட் சென்டரில் வந்து நாங்கள் பயிற்சி விற்கிறோம். அந்த மாதிரி கோர்சஸும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பொருளை உருவாக்குனதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணணும், இது வந்து செயல்பாட்டுக்கு தகுதியானதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸும் நாங்கள் ட்ரைனிங் தரோம். ஸோ ஒரு பொருளை அவன் ஐடியாவிலேருந்து அவன் கடைசியாக போய் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுது. அந்த எல்லா தரப்பு சாஃப்ட்வேர்ஸும் வந்து கேட் சென்டரை நாங்கள் பயிற்சி விற்கிறோம். அதான் தரணி வந்து சாதாரணமாக எல்லாம் நினைப்பாங்க நம்ம அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன்ஜினியரிங்கிறது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதை நம்ம படிக்கிறது நம்முடைய எதிர்காலத்துக்காகவே நம்ம வேலைக்காகவே அவங்க தயார்படுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது போதுமானதல்ல
ஆனா இது அடிஷனலா இது தேவை அப்படிங்கறது நீங்க எப்படி அதை இன்சிஸ்ட் பண்றீங்க? ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல அவங்க படிக்கிறது சப்ஜெக்ட் ரிலேட்டடா படிப்பாங்க சார். சப்ஜெக்ட்னும் போது அது வந்து ஒரு பேஸ் மாதிரி அவங்களுக்கு. இப்போ அந்த சப்ஜெக்ட் படிச்சதை நாளைக்கு இண்டஸ்ட்ரியில ஃபோர் இயர்ஸ் முடிச்சு நாளைக்கு போய் வேலைக்கு போகும்போது எப்படி அதை அப்ளை பண்ணணுங்கிறது கேட் சென்டர் கோர்சஸ் படிச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதை பண்ணும்போது. ஏன்னா அவங்க டெய்லி வந்து இப்போ சென்டருக்கு போறாங்கன்னா டெய்லி ஒரு 2 hours கிளாஸ் இருக்கும், கிளாஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு பில்டிங்கோ எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத கற்றுப்பாங்க. ஸோ 4 இயர்ஸ் முடிச்சு அவங்க வெளியில போய் நாளைக்கு ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்றாங்க, ஒரு என்ட்ரி லெவலுக்கு போறாங்கன்னா கூட அவங்களுக்கு டூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. கொஞ்சம் ஐடியாஸோட உள்ள போவாங்க. ஸோ அவங்க கம்பெனியில என்ன டிசைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கு ஒரு பேசிக் ட்ரைனிங் இருக்கும். பட் அதை எப்படி அப்ளை பண்ணணும் நாலேஜோட இவங்க உள்ள போவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். கம்பெனிக்கும் ஒருத்தங்களை எடுக்கும் போது பேஸ்ல இருந்து ட்ரைனிங் கொடுக்காம இது எல்லாமே கத்துட்டு வரும்போது அங்க என்ன டூல்ஸ் வச்சு பண்றாங்களோ இல்ல அங்க என்ன ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை மட்டும் கொடுத்துட்டு அந்த கேண்டிடேட்ஸ் உள்ள எடுத்து அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இது வேலை வாய்ப்புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அவங்களுக்கு அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வந்து வெளியே போகும்போது 4 இயர்ஸ்ல பேசிக் இன்ஜினியரிங்கும் படிச்சுட்டு அதுக்கு கூட தேவையான ஆடடா இந்த கோர்சஸையும் படிச்சுட்டு போனாங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா வெளியில போவாங்க. இது வந்து ஆஃப்டர் இன்ஜினியரிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க முன்னாடியே படிக்கிற காலத்துலேருந்தே இது பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே, அதாவது முதல் வருடங்கள்ல இருந்தே நான் சொன்ன மாதிரி இந்த முதல் வருடம் ஆரம்பிக்கும் போதே அந்த 2D ஏன்னா அவங்களோட சிலபஸோட மிங்கிளாகி இதை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஏன்னா ஃபைனல் இயர் போகும்போது அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட திறன் எல்லாத்தையும் வந்து அந்த ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து செகண்ட் இயரில் வந்து அந்த 3D மாடலிங் படிக்கலாம், அதுக்கப்புறம் 4th இயரில் வந்து அனாலிசஸ் படிக்கலாம். ஸோ இது எல்லாமே பேரலலாக படிச்சுட்டு அவங்க வெளியில் போகும்போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க கிராப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை படிச்சுட்டு பேரலலாக போனாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதுக்கான டைமிங்ஸ், அப்போ இப்போ சாதாரணமாக வந்து ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒரு ஜாப்ல இருக்கிறாங்க அவங்க முடியுமா அது படிக்க முடியுமா? நிச்சயமா சார், இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக இந்த கோர்சஸ் தேவைப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நேரமும் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ ஒன்ஸ் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா அது மட்டுமே அவங்களோட வேலையாக இருக்க போகிறதில்ல. அவங்களோட கேரியர் பாத்துல அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும், ப்ரொமோஷன் போகணும், இல்லை இதை விட கொஞ்சம் மேம்பட்ட கம்பெனிக்கு வந்து நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இப்போ லேட்டஸ்ட் இருக்கோ அதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே வந்து கேட் சென்டரில் பயிற்சி விற்கிறோம். இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய கார்ப்பரேட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் கார்ப்பரேட் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது கார்ப்பரேட்ஸில் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை தான் வந்துட்டு நாங்கள் கோர்ஸ் கரிக்குலம்லேயே கொண்டு வரோம். ஸோ இதை வந்துட்டு வந்து படிக்கிற மாணவர்களும் சரி இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களும் வந்து படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடாப்ட் பண்ண முடியுது. ஸோ இதுவே வந்து எங்களோட பெரிய பலம்னே சொல்லுவோம். கடந்த 30 வருஷமாக எங்களோட கரிக்குலம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு வேலை செய்கிறவங்களும் கண்டிப்பாக இதை படிச்சாகணுன்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது சார். தரணி, என்ன சேலஞ்சஸ் இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் பிடிச்சிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன்? இப்போ டே டு டே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து டெய்லியுமே நமக்கு வந்து ஒரு லெவல் மாறிட்டே போகுது. ஸோ இன்னொன்று, முன்னாடிலாம் இன்டர்நெட் வசதியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ இப்போ உலகமே கையிலங்கிற மாதிரி மொபைல் இருக்கிறதால அவங்க கையிலேருந்தே இல்லை. ஸோ இவ்வளோ டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அது இன்ஜினியரிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸு, அதை படிக்கும் போது அவங்களும் அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு வரணும். ஸோ நான் காலேஜ் போய் சேர்ந்துட்டேன் முடிச்சோடனே எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸோட சைடில் இருந்தும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட சைடில் இருந்தும் இருக்கக்கூடாது. ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வெளியில் வரும்போது தன்னை வந்து இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அப்கிரேட் பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக. அது அவங்களுக்கு இருக்க டெக் சவால். அழைப்பாளர் இருக்கிறா என்னவென்று கேட்போம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்காங்களா கலைஞர் டிவியில? ஹலோ. வணக்கங்க. கலைஞர் டிவியில? கலைஞர் டிவியில இப்ப சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா. அது வந்துங்க ரொம்ப இப்ப உள்ள படிக்கிற பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு
டிப்ளமோ படிச்சுட்டு பி படிச்சுட்டு கொத்தனார் வேலைக்கு வரானுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப 400 ரூபா சம்பளம் கொத்தனார் வேலையில, 450 ரூபா சம்பளம். பாவம் டிப்ளமோ படிச்சுட்டு வேலைக்கு. சரி, உங்களுக்கு அதான் அவர் அவர் சொல்றதுல பாத்தீங்கன்னா இப்போ உள்ள அந்த இதையே கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய பாடத்திட்டம் பயிற்சிகள் எல்லாமே கொஞ்சம் கடினமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சரிங்க, அது அதை வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு அவரோட கேள்வியிலேருந்து புரிஞ்சுக்கிறேன் அவர் சொல்ல வர்றது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இன்றைக்குள்ள அது அது அந்த கரிக்குலம் அதோட இது மேட்ச் ஆகுமா அல்லது அதை விட அதிகமாக சொல்லி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, இன்னைக்கு இருக்கிற கரிக்குலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் இது பண்றாங்க. இன்னைக்கு இருக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களுக்கோ இல்ல 5 வருடங்களுக்கு ஒரு முறையோ மட்டும்தான் அவங்களால சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ண முடியுது. ஆனா இந்த மாதிரி கோர்சஸ், இந்த மாதிரி பிரைவேட் ஆர்கனைசேஷன், இப்ப எங்களை மாதிரி கேட் சென்டர்ஸ் கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இண்டஸ்ட்ரி ஆக்சுவலா இன்னைக்கு என்ன தேவையோ அதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் தான் நாங்க கொண்டு வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்க சப்ஜெக்ட் நாலேஜும் ஸ்ட்ராங் பண்ணிக்க வேண்டியது இருக்கு, பிளஸ் இண்டஸ்ட்ரியில என்ன டிமாண்ட் பண்றாங்களோ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இவங்க இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க மட்டும்தான் இன்னைக்கு சர்வைவ் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்க 100 கணக்கான இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கும் டிப்ளமோ காலேஜஸ்க்கும் நடுவில் இவங்க காம்படிட் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பாஸ் ஆகி வெளியில வராங்க. இவங்க வந்து மற்றவங்க கிட்ட இருந்து தனித்து காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி திறன்களை கண்டிப்பா வளர்த்துக்க வேண்டியது இருக்கு. அதான் உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரையில நீங்க பல ஆண்டுகளா அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக நினைக்கிறேன் நான் வந்து. ஆமா ஆமா, அதுக்கு வந்து அப்ப அப்பிலிருந்து இப்ப உள்ள காம்படிஷன் அப்ப அவ்வளவு இருந்திருக்காது, இந்த அளவுக்கு கோர்சஸ் இருந்திருக்காது உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்ல. இந்த ஃபோக்கஸ் அப்பிலிருந்து பண்ணிட்டு இருந்தது, இப்ப இதை கத்துக்கிட்டவங்க இந்த பயிற்சியை பெற்றவங்க எந்த பெரிய லெவலுக்கு வர முடியும், அதுக்கு இது உதவும் நினைக்கிறீங்க? இன்னைக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருக்கு வேலை வாய்ப்பு உள்ள கிடைச்சி அவன் போய் பேசுறதுக்கே வந்து ரொம்ப தயக்கத்தை காமிச்சிருக்கிறாங்க. இது வந்து அகாடமிக்ஸ்ல வந்து ரொம்ப வருஷமாவே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்க மாணவங்களுக்கு வந்து தங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போது கூட அவங்கள பத்தி வெளிப்பாட்டுக்கிறதுக்கு உண்டான திறன் அவங்க கிட்ட கம்மியா தான். ஆமா, இவங்க கிட்ட திறமைகள் இருக்கும், ஆனா அவங்க கிட்ட அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு, இல்லாம போயிடுது. ஸோ ஒரு மாணவருக்கு வந்துட்டு அகாடமிக்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சாஃப்ட்வேர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு அழைப்பாளர் இருக்கிற கேட்கலாம். வணக்கம் கல்வி செல்வம். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? தேனி மாவட்டத்துல இருந்து எட்டப்பராஜாவத்துல இருந்து ஜெயராமன் பேசுறேன் சார். சொல்லுங்க ஜெயராமன், சொல்லுங்க. கலைஞர் செய்திகளுக்கு நன்றி சார். சொல்லுங்க சார், இப்ப வி முடிச்சு ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. வி முடிச்சவங்க ரேஷன் கடைக்கு அப்ளை பண்றாங்க. சரி, என்ன வேலை வாய்ப்பு வெளியே வந்திருக்கு, என்ன கவர்மெண்ட், என்ன நாட்டுல நடக்குது மாணவர்கள் வேலை வாய்ப்புகள் வந்து படிச்சு முடிச்சதுக்கு குறைவான வேலைகளை தேட வேண்டிய அவசியம் என்றைக்குமே கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேலை தேடணும் அவசியமும் கிடையாது. இன்றைக்கி வந்து உலகமே வந்து ஒரு குளோபல் வில்லேஜ் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ இங்கே நம்மளோட தகுதியை மேம்படுத்திட்டோம்னா உலக அளவில் பல நாடுகளில் நம்ம மாணவர்கள் இன்னமும் வந்து பெரிய அளவில் பறைசாற்றிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இதுக்கு வந்து உதாரணமாக நம்ம சுந்தர பிச்சையை கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ வாய்ப்புகள் வந்து யாருமே தடுக்கப்படுறதில்லை. எந்த அளவுக்கு அவங்க திறமையை வளர்த்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்கள மேம்படுத்திக்கிறாங்க, என்ன சம்பளத்தில் நம்ம வேலை செய்யணும், எந்த கம்பெனியில் நான் வேலை செய்யணுன்றதை அந்த மாணவர்கள் முடிவு பண்ணணும். இன்னொன்று, அதுக்கு உறுதுணையாக ஆசிரியர்களும் கூட சேர்ந்து செய்யணும். இதுக்கு பெற்றோர்களும் பெரும் அளவுக்கு வந்து ஊக்கம் அளிக்கணுன்றது என்னோட கோரிக்கை. நிச்சயமாக ஒரு ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக நேரிலே கல்வி செல்வம் நிகழ்ச்சியை ஒரு இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். உங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் எழக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேள்விகளாக தெரியில் தெரியும் எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம். அதற்கான விளக்கத்தை அவர்கள் தருவார்கள். ஒரு இடைவெளிக்கு பிறகு கல்வி செல்வத்தை தொடரலாம். ஏ அப்பா என்னுடைய ஹீரோ, என் ஆசைகளெல்லாம் நிறைவேற்றினவர், என் வெற்றியை என்னை விட அதிக கொண்டாடியவர் அவர் தான். நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அவரை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார்.
அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். பிளஸ் டூ ரிசல்ட் வந்த நேரம் கண்ணை கட்டி விட்டாங்க. கம்மி மார்க்கு ஃபைலுக்கு எல்லாம் சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க. அப்பா அம்மாக்கு அவமானம். தலை தொங்கி நின்னாங்க. சுக்கு ஊற உடஞ்சு போச்சு. டாக்டர் கனவு கலைஞ்சே போச்சு. மார்க் எல்லாம் காசு இல்ல. விதி வழியா போவோம்னு விட்டத்தாய பார்த்த நேரம் செஞ்சோம் வந்தாங்க. செஞ்சோம் வந்தாங்க. உடஞ்சு போன டாக்டர் கனவை ஓவர் ஆயிரிங் பண்ணாங்க. பிலிப்பைன்ஸ்ல டாக்டர் படிப்பு கையில் இருக்கு. வீட்டு முறுக்கு சொகுசு கிளாஸ் ரூம் சீட்டு சீட்டு. நம்மூரு சாம்பார் தூட்டு. அப்பா அம்மா கண்ட கனவு நனவாக உழைச்சேன். ஏன் புள்ள டாக்டர்னு பெருமையா சொன்னாங்க. ஏன் அப்பா என்னுடைய ஹீரோ. என் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றினவர். என் வெற்றியை என்னை விட அதிக கொண்டாடியவர் அவர் தான். நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அவரை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். நேரிலே கல்வி செல்வம் நிகழ்ச்சி தற்போது மீண்டும் தொடரலாம். ஒரு அழைப்பாளர் இருக்கிறார், தொடர்பில் இருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம் கல்வி செல்வம். இப்ப எந்த அளவிற்கு இவர்களுக்கான பயிற்சிகளை ஒரு குறுகிய கால அளவில் பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து ஒரு படிப்புங்கிறதே ஒரு சுமை மாதிரி தெரியும். 4 வருஷம் அந்த கோர்ஸை முடிக்கவே அப்படி பிஇ முடிக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு அடிஷ்னல் பேர்டனா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இது ஒரு பேர்டனா இல்லாமல் நீங்கள் எந்த அளவிற்கு அது அவர்களுடைய மிக ஒரு அவர்களுக்கு ஒரு பிடித்தமானதாகவும் அதே சமயத்தில் ஒரு அதிக நேரம் செலவிட தேவையில்லாத பயிற்சியாகவும் நீங்கள் கொடுக்க முடியுது? இது வந்து நேரம் வந்துட்டு ஒரு பெரிய முதலீடாகவே நாங்கள் கருதணும் சார். ஒரு மாணவர் வந்து படிப்புக்கு செலவு பண்ணுற நேரத்தை வந்து செலவுன்னு சொல்லாமல் அது வந்து ஒரு முதலீடாகவே அவர் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 மணி நேரத்தில் ஆரம்பித்து 460 மணி நேரம் வரைக்கும் போகும். இது வந்து அவங்களோட வீக்கெண்டு இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வர்ற டைமில் அந்த டைம்லேயும் பண்ணலாம். எங்களோட கோர்ஸ் கரிக்குலமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தியரி ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி இருக்கும். என்ன அவங்க வந்து கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறாங்களோ அதையே வந்து அவங்க லேபில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் அவங்க பார்க்க முடியும். அதுவே வந்து சின்ன சின்ன வெற்றியே வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரே வந்து அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில கேஸ் ஸ்டடீஸ்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேட் சென்டரில் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் எப்படி ஒரு வாரத்தில் எவ்வளவு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அல்லது தினமும் ஸ்பெண்ட் பண்ணணுமா அவங்க? அப்படி இல்லை, தினமும் பண்ணுறது அவங்களுக்கு வந்து எப்பவுமே அது கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயிற்சி எடுக்கும் போது மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் லெவலில் போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நாளைக்கு கம்பெனியில் போய் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பர்ட் லெவலில் இருப்பாங்க. ஒரு அழைப்பாளருடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம் கல்வி செல்வம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? சார் நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம். ஈரோடு. என் பேர் நாராயண் சார். சொல்லுங்க சார். அந்த கேட் சென்டர்ல ஆன்சிஸ் அண்ட் கேட் ரெண்டு சாஃப்ட்வேரையும் கம்பைன் பண்ணி சொல்லி தரதுக்கு எவ்வளவு பேமெண்ட் கேட்பீங்க சார்? இங்க டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று வந்து எங்களோட இதுல ஹைலைட் ஆயிட்டு இருக்கோம். அந்த நம்பரை நான் உங்களுக்காக இன்னொரு தடவை சொல்றேன். அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா ஈரோடு சென்டர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களோட நம்பரும் நாங்கள் இப்போ குறிச்சிருக்கோம். இப்போ என்ன சலுகை போயிட்டுருக்கோ அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க நான் சொல்கிற இந்த நம்பரை குறிச்சிக்கலாம். 1800 425 0405.
இது இல்லாம எங்களோட இணையதளத்திலையும் போய் பார்க்கலாம், www.cadcenter.com. நிச்சயமா அவர் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு, தெளிவு இருக்குது. நீங்க சொல்றபடி அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் கேட்கறாருன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு இதே மாதிரி கேட்கறவங்க கேட்கறதுனால எனக்கு ஒரு கேள்வி எழுது. இப்ப சாதாரணமா வந்து ஏற்கனவே வந்து காலேஜில் பையங்க படிக்கிறதுக்கு ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு அடிஷ்னல் செலவாக அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கான ஏதாச்சும் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஏதாச்சும் அப்படி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு? இதுக்கான லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது சார். இன்னொன்று, அவங்க சென்டரில் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இப்போ மாஸ்டர் டிப்ளமானா ஒரு 5 சாஃப்ட்வேருக்கு மேலே எடுத்து படிப்பாங்க. அப்படி அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு டைமில் அந்த இது கொடுத்து பண்ணால், எங்களோட சென்டர்ஸில் எல்லா சென்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே காலேஜ் ஃபீஸும் கட்டியிருப்பாங்க, இப்போ திரும்பவும் இன்னொரு ஃபீஸ் வரும்போது அது கொஞ்சம் ஃபினான்ஷியல் பர்டனாக தான் அவங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டூடெண்ட் வந்து எக்யூப்டாக அவனை இது பண்ணி ஃபைனலிருந்து வெளில வரும்போது நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும் போது இதுக்கு வந்து எப்படி காலேஜ் செலவு பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த கோர்சஸ்க்கான செலவு அவங்க பண்ணி தான் ஆகும். அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா நினைச்சு, இன்வெஸ்ட்மென்ட்டா நினைச்சு ஒரு அடைப்பாளர் இருக்கிறார். வணக்கம் கல்வி செல்வம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில இருந்து ஜீவான்னு சொல்லி பேசுறேன். சொல்லுங்க ஜீவா சார். எங்க ஸ்டூடண்ட் வந்து ECE தேர்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான கோர்ஸ் பண்ணா அவங்க கேட் சென்டர்ல அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்சூனிட்டி இருக்கும்? ஈஸிக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் படிக்கலாம் சார், ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் சொல்லிட்டு வரும். அது இல்லாமல் லைவ் ஒயர்னு எங்களுது இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கோர்சஸுமே இருக்குது. அவர் எங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தாருனாலே அந்த டோல் ஃபீ நம்பர் கால் பண்ணாருன்னா அவருக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. அவரோட ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க சென்டர்ஸ் போனாருன்னா அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க, அவர் எந்த கோர்ஸ் படிக்கணும் அதுக்கான என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எடுக்கணுங்கிறது. நிச்சயமாக அதனுடைய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதான் சார், வந்து இப்போ இந்த மாணவர்களுக்கு வந்து இப்போ சாதாரணமாக வந்து ஒரு அதிகப்படியான, நீங்கள் சொன்னீங்க அது நல்ல வேலை, இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில்லு, அடுத்து வேலைக்கு சேர்ந்த பிறகு இவர் வந்து ரொம்ப நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறது, அடுத்தது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அப்ராடு போகக்கூடிய ஒரு ஆசை. நிச்சயம். அதுக்கு எந்த வகையில் இந்த மாதிரி பயிற்சிகள் துணை செய்யும்? இப்போ கேட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாணவர்களே வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போ கேட் சென்டரோட கோர்சஸும் அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் 3D, ரிவிட் MEP, ப்ரைமவேரா, இந்த மாதிரி அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாமே சாஃப்ட்வேர்ஸை பிளெண்ட் பண்ணி தான் அங்கே எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நடக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவை மட்டும் நோக்கம் வச்சு இல்லாமல் உலக அளவில் மாணவர்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு அவங்களோட வருமானமும் அதிக அளவில் வரணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து நம்ம கோர்சஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இதில் இருக்குது. இன்னொன்று, நம்மளோட கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரெகக்னைஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த விசா ப்ராசஸில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நம்மளோட கேட் சென்டரோட கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா NSDC அப்படின்ற போர்ட், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து நம்மளோட கோர்சஸ் எல்லாமே வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது விசா ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் அவர் சொன்ன மாதிரி இப்போ இப்போ அப்ராட் போகிறவங்களுக்கு பொதுவாக வெளிநாடுகளில் வந்து அவர்கள் வரக்கூடியவர்கள் வந்து நம்ம இங்கே எஜுகேஷன் இங்கே முடிச்சுட்டு வந்தால் கூட அவங்க என்னென்னா ஃபுல் ப்ராடக்டாக அவங்க தயாராகி வரதில்லை அப்படின்னு ஒரு குறை அவங்களுக்கு இருக்குது. அப்போ உங்களுடைய இந்த பயிற்சி எல்லாம் வந்து அதுமாரி அப்ராடில் வந்து என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும், அவங்கள்ட்ட எந்த மாதிரி ஸ்கில்லு எதிர்பார்ப்பாங்க, அப்படி உங்களுடைய பயிற்சியில் அதுக்கான டிசைனிங் இருக்குதா அப்படிங்கிறது? கண்டிப்பா சார், எங்களோடது வந்து ஏன்னா சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்கு, 24+ கண்ட்ரீஸ்ல இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயும் இந்தியால இருந்து வெளிநாட்டுல எந்த எல்லா சென்டர்லயும் ஒரே சிலபஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ அது இந்தியாலையும் இங்க படிக்கிறவங்களால இந்தியாலையும் சர்வே பண்ண முடியும். அதே வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு போகும்போதும் அவங்களால வந்து அங்க என்ன இது டெக்னாலஜி என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த அளவுக்கு தான் சார் வந்து கோர்சஸ் டிசைன் பண்ணிருக்கோம். டொமஸ்டிக்காவும் சரி, இங்க உங்களுக்கு வந்து இன்சைட் த கண்ட்ரி, அப்புறம் வெளிநாடும் சரி,
இது ரெண்டு இடங்கள்லயுமா பிளேஸ்மெண்ட் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு அதுக்கான கைடன்ஸ் அதுக்கான உதவிகள் நீங்க செய்யறது உண்டா அவங்களுக்கு? பிளேஸ்மெண்ட் இருக்கு சார், எங்களுக்கு அசஸ் பண்ணுவோம் சார். எங்களோட கேட் சென்டர்ல இன்னொரு டிவிஷன் இருக்கு, பிடபிள்யூடபிள்யூன்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் வேர்ல்டு வைட். இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுல ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான இன்டர்வியூஸ் எல்லாமே நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி சில சென்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களே கம்பெனிஸோட டைஅப் வச்சிருக்காங்க. அவங்க வந்து அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் யார் ரொம்ப நல்ல ஸ்கில் செட் எல்லாமே நல்லா இது பண்ணி இன்ஜினியரிங் முடிச்சு வராங்களோ அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்க்கு அசிஸ்டன்ஸும் இருக்கு, சில இடத்துல வேலை வாய்ப்பும் வாங்கியும் கொடுக்கறாங்க. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதுல பயிற்சி பெற முடியும், அதாவது இந்த கேட்டகரி தான் இதுல சேர முடியும் அப்படின்னு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா உங்களுக்கு, அல்லது என்ன மாதிரியான ஸ்டேஜ்ல அவங்க சேரலாம்? அதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10th பிளஸ் டூ முடிச்சவங்க, அதாவது நாங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறோம், இல்லை எனக்கு டிசைன் ரிலேட்டடாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாணவர்கள் எல்லாமே வந்துட்டு கேட் சென்டருக்கு வருகை தரலாம். இங்கே வந்து நாங்கள் ஒரு 24 மணி நேரம் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் பேர் வந்து பிளான் கேட் நெக்ஸ்ட். அதாவது ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கணுன்றதுக்காக இந்த கோர்ஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க எந்த பணமும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு உண்டான கோர்ஸ் மெட்டீரியல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கேட் சென்டர்லேருந்தே வழங்குறோம். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடித்தளமாக அமையும். இப்போ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறையா வந்துட்டாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்துட்டாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் ஆரம்பத்திலே முதல்ல கேள்வி கேட்ட ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அதில் வந்து பிரகாசிக்கிறவங்க, ஷைன் பண்ணுறவங்க, நல்ல ஸ்டேஜுக்கு வரவங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இருப்பாங்க. அந்த ஷைன் பண்ணக்கூடியவங்களுடைய சதவீதத்தில் இருக்கிறதுக்கு அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் வச்சுருக்கிறீங்களா? இவங்களை நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும், அதுக்கு கேட் சென்டர் எந்த விதத்தில் உதவும் உங்களுக்கு? இப்போ கேட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாணவர்கள் ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரியில் போகாமல் ஐடி ரிலேட்டட் போகிறவங்களும் இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரி லெவல் இருக்கிற கேட்டு விட்டு நம்ம தொடரலாம். வணக்கம் கல்வி செல்வம். ஹலோ சார், நான் ஸ்டீல் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். பேரு சொல்லுங்க. சக்திவேல். சொல்லுங்க சக்திவேல். இது நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன் சார், இப்போ செகண்ட் இயர். அது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் கேட்டகரியில படிச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேக்குறேன். நீங்க செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். ஆமா ஆமா. அவர் கேக்குறது உங்களுக்கு என்ன மாதிரியான செகண்ட் இயர் சொல்றாரு. ஆக்சுவலா செகண்ட் இயர் தான் கரெக்டான டைம் சொல்லுவோம் நாங்க. அவங்க கோர்ஸ் என்ன படிச்சு முடிச்சு, ஏன்னா இனிஷியலா ஒரு டிசைனிங் டிராஃப்டிங் கோர்ஸ், அதுக்கப்புறம் 3D மாடலிங் கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் சொல்லுவோம். ஒரு பொருளை வந்து டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வடிவம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்றதான் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸோ செகண்ட் இயர்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபைனல் இயர் வரைக்கும் வரதுக்கு அவருக்கான கோர்சஸ் இருக்கு. பேசிக் ஆட்டோ கேட் இருக்கு, கிரியோ கேட்டியா இருக்கு, நெக்ஸ்ட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர்ஸ்னா என்எக்ஸ் கேட் கேட்டியா ஸ்மால் ஸ்கேல் வந்து இருக்கு, ஹையரன் கோர்சஸும் இருக்கு, அனாலிசிஸ்க்கு ஆன்சிஸ் ஹைப்பர்மெஷ் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே அவர் படிக்கலாம். அவர் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொன்னாரு. கோயம்புத்தூர் நியர்பை சென்டர்ஸ்க்கு போனார்னா அவருக்கு ப்ராடக்ட் டெமோவும் காமிப்பாங்க. எந்த கோர்ஸ் அவருக்கு ரிலேட்டடா இருக்குமோ அவர் அதை சூஸ் பண்ணி படிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து இப்போ கேட் சென்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு கூட சில காம்படிஷன் உருவாகியிருக்கலாம், இதே மாதிரியான பேரலல் கோர்ஸ் பண்ணுறவங்க இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் யூனிக்காக தனித்துவமாக நாங்கள் எங்களோட ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிற விதத்தில் நீங்கள் என்ன நீங்கள் விளக்கம் தர முடியும்? ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிசி, அதனால் அங்கீகரிக்கப்பட்டது. இது வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயமாகவும் சொல்லுவோம். இன்னொன்று, நாங்கள் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது கூட சேர்ந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரோக்ராமும் பண்ணிகிட்ருக்கோம். இது அப்பாற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் அவங்களோட லோன்ஸ் கேட்டகரி, எஜுகேஷன் ரிலேட்டட் லோன் கேட்டகரியில் நம்மளோட கோர்சஸ் எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாணவர் வந்து படிக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் வந்து அவனுக்கு அப்பார் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் இவங்க வந்து எஸ்பிஐ லோனுக்கு நம்மளுடைய சர்க்குலர் லெட்டர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்குமா, கை கடக்கமா இருக்குமா? நிச்சயமா சார், எதுவும் ஆஃபர் இருக்கா? நான் முதலே சொன்ன மாதிரி தான், இதை வந்து ஒரு செலவாக கன்சிடர் பண்ணாமல் இது வந்து ஒரு முதலீடாக நினைச்சி அவங்க அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்க, வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய மாணவனுக்கு அது வந்து 4 லட்ச ரூபாவை
உயர்வாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆகும். ஸோ ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிங்கன்னா அதுக்கு 10 மடங்கு வந்து முதல் வருடத்துலேயே அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாகுது, அதை 10 மடங்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் இருக்குது. வெக்கேஷன் ஆஃபர் ஏதாவது இது பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அப்படி ஏதாச்சும் வருங்காலத்தில் ஏதாச்சும் இது இப்போ சம்மர் வருதில்ல சார் ஆஃபர்லாம் பண்ணி. ஓகே, பல கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமாக வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த திறன் பயிற்சி அப்படிங்கிறது மிக அவசியம்ங்கிறது வழக்கமான கல்வியோடு சேர்ந்து இது இருக்கணுங்கிற கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நேயர்களும் பல கேள்விகளுக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். கல்வி செல்வன் நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நேரிலே கல்வி செல்வன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.